கோவிட்-19 வைரஸ் தொற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இந்தியாவில் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 44 தாண்டியுள்ளது. கோவிட்-19 வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து தில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இதில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்ஷவர்தன், வைரஸ் பரவுவதை தடுக்க அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாக தெரிவித்தார். வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை அனைத்து மொழிகளிலும் மாநில அரசுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அவர் கூறினார். வைரஸை சிறப்பான முறையில் எதிர்கொள்ளவும் முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவும் ஆய்வகங்களையும் தேவையான மனித பலத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்று மாநிலங்களை கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கண்காணிப்பு, தகவல் தொடர்பு ஆய்வகங்கள் உள்ளிட்ட முக்கிய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நோய் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலும் சந்தேகத்துக்கு இடமான வகையிலும் வரும் அனைவரையும் தனிமைப்படுத்தி கண்காணிப்பதற்கான போதிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாள்தோறும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் ஹர்ஷவர்தன் கேட்டுக் கொண்டார். தற்போது நாடு முழுவதும் 46 ஆய்வகங்கள் செயல்பட்டு வருவதாகவும் 56 ஆய்வகங்கள் மாதிரி சேகரிப்பு மையங்களாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்கூட்டியே மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் கோவிட்-19 வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் நிலையில் மத்திய அரசு இருப்பதாக அமைச்சர் ஹர்ஷவர்தன் கூறினார். ஹர் டெலிஃபோன் கே அந்தர் எக் மெசேஜ் ஹம் லோக் பாரத் சர்க்கார் கே ஸ்வாஸ்த் மந்த்ராலய கே மாத்யம் சே தே ரஹே ஹேன் கி மினிமம் பேசிக் ப்ரிகாஷன்ஸ் ஜோ ஹை கி ஹம்கோ தின் பர் ஃப்ரீக்வென்ட்லி ஹாத் தோனா ஹை சாபுன் சே அப்னே ஹாத் கோ ஆன்க் பர் மூஹ் பர் யா நாக் பர் நஹீ லேகே ஜானா ஹை. மாஸ்க் கே பாரே மே சானிடைசர்ஸ் கே பாரே மே பஹுத் ஜியாதா பிராந்தியாம் ஃபைலாயி ஜா ரஹி ஹை. மாஸ்க் ஹர் எக் ஆத்மீ கோ லகானே கி ஜரூரத் நஹீ ஹை. जो केवल अस्वस्थ है उसी को मास्क लगाने की जरूरत है ताकि वो दूसरों को इन्फेक्शन ना दे जाए. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முகக்கவசங்களை கூடுதல் விலைக்கு விற்பவர்களுக்கு எதிராக அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தாா்.